வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சில ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் சொல்லியிருக்க டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை. வரக்கூடிய 10 மாதமும் தனக்குள்ளே வளர்ந்துட்டு வர அந்த உயிர் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஆசை தான். இது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம தான் அந்த குழந்தையை வந்து 10 மாதத்துக்கு சுமக்க போகிறோம். பிறந்ததுக்கப்புறம் நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு அந்த குழந்தையை நாம தான் வளர்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அவங்க ராஜாவா அல்லது ராஜாத்தியான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஆசை தான். அந்த ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே ஆசையாக இருக்குமோ அதே போல் அந்த குழந்தை பிறந்து வளரும் போதும் நம்ம அந்த குழந்தை மேலே அதே அளவு ஆசையை வந்து செலுத்தணும். அன்பாக அவங்கள வளர்க்கணும். நமக்கு பிடிச்ச குழந்தை பிறந்திருந்தாலும், அதாவது நீங்கள் ஆண் குழந்தையை விரும்பி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தாலும், அல்லது நீங்கள் பெண் குழந்தையை விரும்பி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலும், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் வயிற்றில் வளரும்போது வயிற்றில் நீங்கள் சுமந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு கேரு லவ் எல்லாம் செலுத்துனீங்களோ அதே போல் நீங்கள் அதோட அன்போடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனால் பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுடைய பாட்டுகள் எல்லாம் நமக்கு வந்து எப்படி நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு கணித்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான மெத்தட்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு சில ட்ரிக்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வச்சு உங்கள் வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரங்களில் நம்மளுடைய கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய முதல் சிம்டம், அதாவது நம்மளுடைய பேபி ஜெண்டர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் 100% கணிக்கக்கூடிய முதல் சிம்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெக்னன்சி யூரின் தான். நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய யூரின் கலரை வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து உண்மையாக தான் இருந்திருக்கு. என்னோடய கேஸ்லேயும் வந்து இது கரெக்டாக இருந்தது. பெண் குழந்தையை சுமந்துட்டுருக்க பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மதருக்கு பார்த்திங்கன்னா, யூரின் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இதுவே ஆண் குழந்தையை சுமந்துட்டுருக்க தாய்மாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய யூரின் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய ப்ரெஸ்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் இல்லையா, அதனால் நம்மளுடைய ப்ரெஸ்ட்டு வந்து அதுக்கு தயாராகிட்டுருக்கும். பட் ப்ரெஸ்ட் சைஸில் வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ப்ரெஸ்ட் வந்து இன்னொரு ப்ரெஸ்ட்டை விட பெருசாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதில் நீங்கள் பார்க்கும்போது வலது மார்பகம் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை. அதுவே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது லெஃப்ட் சைடு ப்ரெஸ்ட் வந்து தனியாக பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வயிற்றில் கேரி பண்ணிட்டு இருக்க பேபி பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பெல்லி பட்டன் வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடியது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கர்ப்பமாக இருக்கிற சமயங்களில் வந்து நம்ம வயிறு பெருசாகும். அப்போ வந்து நம்மளுடைய பெல்லி பட்டன் வந்து ஆல்மோஸ்ட்டு வெளியே வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றோட சம மட்டமாக இருக்கும், சிலருக்கு வந்து வெளியே தள்ளின மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து உள் வாங்கின மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெல்லி பட்டன் வந்து வெளியே தள்ளியிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேர்ள் பேபியாக, அப்படி இல்லை அப்படின்னா பாய் பேபியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னோடய கேஸில் வந்து உண்மையாக இருக்கலாம் மேபி. எனக்கு வந்து அந்தளவுக்கு வேலையை தள்ளின மாதிரி தெரியவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து இந்த விஷயம் வந்து எந்தளவுக்கு உண்மை நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா மெல்லிசாக இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பெல்லி பட்டன் வந்து வெளியே வந்துடும். கொஞ்சம் வந்து பூசின மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெல்லி பட்டனில் வந்து அந்தளவு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து ஈட்டிங் ஹேபிட் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகும் ப்ரெக்னென்சி டைமில். சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி பிடிச்சிருக்கும், இப்போ வந்து அது பிடிக்காமல் போயிருக்கும். பட் முன்னாடி பிடிக்காத விஷயங்கள் கூட இப்போ வந்து உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து நமக்கு ப்ரெக்னென்சியில் இருக்கும். இருந்தாலும் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்டுட்டு இப்போ ப்ரெக்னென்சி டைமில் அதிகளவு இனிப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை, நீங்கள் ப்ரெக்னென்சி டைம் இல்லாமல் நார்மல் டைமில் வந்து அதிகளவு இனிப்போ விரும்பி சாப்பிட்டுட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே உப்பு சுவையுடைய உணவுகளை, காரமான உணவுகளை, ஸ்பைஸியாக சால்ட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. என்னோடய கேஸில் வந்து இது உண்மையாக தான் இருந்தது. யூஸ்வலாக வந்து நான் ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவேன். பட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான்.
நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா கால் வந்து வீங்கியிருக்கும், அதை வந்து ஒரு சிம்டமாக சொல்கிறாங்க. இது வந்து பெண் குழந்தையை சுமந்துட்டு இருக்க தாய்மார்களுக்கு தான் வந்து கால் அதிகமாக வீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஆண் குழந்தைய சுமந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கால் வீக்கம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் கூட வந்து கால் வீக்கம் எல்லாம் கிடையாது, டயர்டாக இருக்கும், பட் வந்து கால் வீக்கமெல்லாம் பாத வீக்கமெல்லாம் கிடையாது. பாதம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம குளிர்ச்சியில், அதாவது தண்ணியில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கைகள்லாம் வந்து விரைச்சி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு சிம்டம் தான். அவங்களுடைய பாதம் இருக்குல்லையா, அது மட்டும் தனியாக வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும். பாதம் மட்டும் தனியாக சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் நீங்கள் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. அதுவும் இல்லாமல் பாதம் மட்டும் தனியாக விரைச்சி போன மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட் உங்களுடைய உள்ளங்கையை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தா வயிற்றில் இருக்கிற குழந்தையுடைய ஜெண்டர் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய உள்ளங்கை பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது சாதாரண டைமில் வந்து நார்மலாக சாஃப்டாக இருந்த உள்ளங்கை பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஹார்டாக வறட்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அப்படி இல்லாமல் நார்மல் டைமில் இருக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை தான். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பசி உணர்வு வச்சு நம்ம வயிற்றில் வளர்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நார்மல் டைமில் வந்து சாதாரணமாக சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்தளவு பசிக்காது இல்லையா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் கிரேவிங்ஸ் அந்தளவு இருக்காது. ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம லன்ச் முடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, பட் அடுத்தடுத்து ஏதாச்சும் நொறுக்கு தினி இந்த மாதிரி கிரேவிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே பெண் குழந்தையை நீங்கள் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா பெண் குழந்தையை சுமந்துட்டு இருந்தீங்கன்னா மசக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தையை கம்பேர் பண்ண காட்டியும். ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மசக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சி தான். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப கொட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வயதில் சுமந்துட்டு இருக்க குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. அதுவே உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சமாக ஹேர் வளர்ந்துருக்கு, ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. மார்னிங் சிக்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் என்னால் எந்திரிக்க முடியல, எந்திரிச்சால் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, குமட்டுற மாதிரி இருக்குது, ப்ரஷ் பண்ணணும்னு நினச்சாலே ஓமிட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிகமான மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. அதுவே ஆண் குழந்தையை சம்மந்திட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்காது, காலை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்திரிச்சதும் ரொம்ப டயர்டாக தலை சுற்றுற மாதிரி இருந்துக்கிட்டு ப்ரஷ்ஷிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே வாமிட் வரும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வயதில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை நார்மல் டேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வயிற்றில் சுமந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பாய் பேபி. என்னோடய சிம்டமில் வந்து மார்னிங் சிக்னஸ் எனக்கு இருந்தது கிடையாது, லேசினஸ் இருக்கும், பட் இருந்தாலும் எந்திரிச்சதுமே தலை சுற்றுறது குமட்டுறது இந்த மாதிரிலாம் எனக்கு அந்தளவுக்கு இருந்தது கிடையாது. ஸோ பாய் பேபியை சுமந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய பெல்லி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து சின்ன பேஸ்கெட் பால் வச்சது போல் உருண்டையாக இருக்கும். அதுவே வந்து வயிற்றில் சுமந்துட்டு இருக்க குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா நல்ல கூராக இருக்கும், அதுவும் இல்லாமல் வயிறு வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வயிறு வந்து நல்லா கீழே இறங்கிற மாதிரி இருக்கும், ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வயிறு மேடு தட்டினது போல் நடுவயிறாக தான் இருக்கும், கீழே இறங்கின மாதிரி இருக்காது, நல்ல ஒரு பால் வச்சது போல் ரவுண்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வச்சே உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பெல்லியோட பொசிஷனும் பார்த்திங்கன்னா வந்து பெண் குழந்தைக்கு தான் வந்து நல்ல வயிறு கீழே இறங்கின மாதிரி இருக்கும், ஆண் குழந்தைக்கு வந்து மேல் தூக்கின மாதிரி தான் இருக்கும், நடுவயிறாக இருக்கலாம் பட் மேல் தூக்கினது மாதிரி தான் இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து வயிறு நல்லா கீழே இறங்கினது மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனில் நம்ம பார்க்கும்போது தலையுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ தலை வந்து எடை அதிகமாக இருக்கிறதுனால பெண் குழந்தைங்களுக்கு தான் வந்து வயிறு நல்லா கீழே இறங்கினது மாதிரி இருக்கும். ஆண் குழந்தைங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலையுடைய சுற்றளவு கம்மியாக தான் இருக்கும், அதனால் வயிறு வந்து மேலேறினது போல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வயிற்றில் வந்து ஒரு கோடு வரும், லினியா நைக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஹார்மோனில் ஏற்படுற அந்த சேஞ்சஸ் இருக்குல்லையா, அதனால தான் இந்த கோடு வந்து வருது. சிலருக்கு வந்து ஃபிஃப்த் மந்தில் வரலாம், சிலருக்கு வந்து செவன்த் மந்த் வரலாம், இன்னும் சிலருக்கு வந்து வராமல் கூட போகலாம்.
அதனால் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் இந்த கோடு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்து வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பியூபிக் போன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தொப்புள் வரைக்கும் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை அப்படின்னும், அதுவே நம்மளுடைய அந்த கோடு வந்து பியூபிக் போன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தொப்புள்ளையும் தாண்டி செஸ்ட்டு வரைக்கும் நீண்டு இருந்துச்சுன்னா நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லியதாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை அப்படின்னும், ரொம்ப திக்காக அடர்த்தியாக இருந்துச்சுன்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இந்த கோடு வந்து நல்லா கருப்பாக இருந்துச்சு, ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தையும் கருப்பாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஹார்மோன்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ்னால மெலனின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி கோடு வந்து நமக்கு வருது. இது ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் இருக்கும். அது ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோடு வந்து தன்னால் மறைஞ்சிடும். இந்த கோடு நிறைய பேருக்கு வராமலும் கூட இருக்கலாம். இந்த கோடை வச்சு நம்மளுடைய பேபி கலர் வந்து பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த கோட்டுடைய கலருக்கும் நம்ம குழந்தை கலருக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட், நம்ம தூங்குகிற சைடை வச்சு நம்ம வயிற்றில் வளர்றது ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது பொதுவாக வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 5 மந்த்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு தான் வந்து தூங்கணும், நடுவில் மல்லாக்க படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து தூங்கினா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. அதுவே நீங்கள் வலது பக்கம் படுக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வருது, நிம்மதியான உறக்கம் வந்து அப்போ தான் கிடைக்கிது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. ப்ரெக்னென்சி டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மல்லாக்க படுக்கவே கூடாது. அந்த மாதிரி படுத்திங்க அப்படின்னா குழந்தை வந்து உட்காந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நம்ம 5th மந்த்லேயே வந்து பழக்கப்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு 7th மந்த்து 8th 9th மந்த்லலாம் வந்து அந்த சைடே வந்து படுத்து தூங்குற மாதிரி நமக்கு பழக்கம் வரும். இதனால தான் நம்மளை வந்து 5th மந்த்லேயே வந்து லெஃப்ட் சைடில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொரு சைடுக்கு மாறுறீங்க, அதாவது லெஃப்ட்டில் படுத்துட்டு ரைட் சைடுக்கு திரும்பணும் அப்படின்னா எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் பழக்கப்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மல்லாக்க படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக வந்து நீங்கள் மல்லக்க படுக்கவே கூடாது. குழந்தை வந்து உட்காந்துருவாங்க, டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் சிசேரியனுக்கு தான் வந்து ரொம்ப சான்சஸ் இருக்கும். நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் படுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, குழந்தை வந்து கிக் பண்ணுற சைட்ஸை வச்சு பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். குழந்தை வந்து நமக்கு வலது பக்கம் அதிகமாக கிக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, வலது பக்கம் தான் நிறைய கிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது உதைக்கிறாங்க அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. அதுவே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அதிகமான கிக்ஸ் கிடைக்கிது, லெஃப்ட் சைடு படுக்கும்போது நல்லா வந்து உதைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட்டு, ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம ஸ்கின் க்ளோ வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப ஜொலிப்பாக இருந்துச்சு, பிரகாசமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. அதுவே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம முகம் நல்ல கலை இழந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய அந்த பெண் குழந்தை நம்மளுடைய மொத்த அழகையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனால் வந்து பெண் குழந்தையை சுமந்துட்டுருக்க தாய்மார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகம் கலை இழந்தது போல் இருக்கும். அந்த கர்ப்பிணியுடைய முகத்தை பார்க்கும்போது முகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வயிற்றில் சுமந்துட்டுருக்க குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கும். எந்த வித பருக்களும் மாசமருக்களும் இல்லாமல் ரொம்ப கிளியராக அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக பருக்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்க குழந்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண் குழந்தையாக தான் இருந்திருக்காங்க. என்னோடய ப்ரெக்னென்சிலையும் இது வந்து ட்ரூவாக தான் இருந்தது. எனக்கு வந்து எந்தவித பிம்பிள்ஸும் வந்து இல்லை ப்ரெக்னென்சி டைமில். நெக்ஸ்ட், அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கும்போது பேபியோடைய ஹார்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து பிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பீட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை முறை துடிக்குது அப்படின்னு அர்த்தம். இதை பொறுத்து நம்ம வந்து பேபியோட ஜெண்டரையும் டிசைட் பண்ணலாம். 140 BPM வந்து ஒரு ரேஞ்சாக வச்சுக்கிட்டு அதுக்கும் அதிகமாக அவங்களுடைய பிபிஎம், அதாவது இதய துடிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 140 இருந்ததுன்னா அடுத்த ஸ்கேனில் வந்து 145 150 160 வரைக்கும் பெண் குழந்தையை சுமந்துட்டு இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் வந்து இதய துடிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், குழந்தையுடைய ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். அதுவே ஆண் குழந்தையை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 140 கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வயிற்றில் சுமந்துட்டு இருக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு உங்களுடைய சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் இருந்தாலும் நம்ம வயித்துல வளர்றது எந்த குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தை தான். நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வரப்போற குட்டி தேவதைகள் அவங்க. ஸோ வயித்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேர் கொடுக்குறீங்களோ அதே போல வெளியே வந்ததுமே, அதாவது பிறந்ததுமே, அவங்கள நீங்க கேர் பண்ணி பார்த்துக்கணும். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.